ஒமிக்ரான் வைரஸ்ல 500,000 பேர் இறந்ததாக உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்காங்க. இந்த வைரஸை சாதாரணமா நினைக்க வேண்டாம். நாடுகள் பல இன்னும் ஒமிக்ரானோட உச்சத்தை கடக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் முழுவதும் தன்னோட ஆட்டத்தை போட்டு வருது. இந்த வைரஸ் தொடர்ந்து மாறுபாடு அடைந்து வருவதால் இதனை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. அந்த வகையில சமீபத்தில் வந்த ஒமிக்ரான் வேரியன்ட் இந்தியா உட்பட உலக நாடுகள் பல நாடுகள்ல பதம் பார்த்து வருது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து என உலகின் வல்லரசு நாடுகளிலும் ஒமிக்ரான் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறது. உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் மிகவும் ஆபத்தானது. முழுமையாக 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்ட மக்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டனர். டெல்டா வைரஸை விட இது வீரியமிக்கது அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் எல்லாம் பரவுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி தகவல் பரவ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒமிக்ரான் வைரஸ் மிகவும் லேசானது தான், டெல்டா வைரஸை விடவும் ஒமிக்ரான் வைரஸ் குறைவான பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தென்னாப்பிரிக்கா மருத்துவ நிபுணர்கள் உட்பட பலரும் கூறுகின்றனர். ஆனா இப்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில உலக சுகாதார அமைப்பு இந்த தகவலை மறுத்திருக்காங்க. இந்த நிலையில நவம்பர் பிற்பகுதியில ஒமிக்ரான் வைரஸ் கவலைக்குரிய மாறுபாடாக அறிவிக்கப்பட்டது. உலகளவில் 130 மில்லியன் பாதிப்புகள் பதிவாகி உள்ளன அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு தற்போது கூறியிருக்காங்க. ஒமிக்ரான் வைரஸ் அல்ல 500,000 இறப்புகள் பதிவாகி உள்ளது அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலையும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலுமே 500,000 மக்கள் இறந்திருக்காங்க. ஒமிக்ரான் வைரஸிடம் அதிகமாக தாக்கம் இருக்கிறது. ஒமிக்ரான் லேசானது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த வைரஸ் வந்ததில் இருந்து 500,000 மக்கள் இறந்துள்ளனர். கொரோனாவின் மேலாதிக்க மாறுபாடாக கருதப்பட்ட டெல்டா தொற்றையே ஒமிக்ரான் தொற்று முந்தியுள்ளது. இது மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லி பல நாடுகளிலும் ஒமிக்ரானோட உச்சத்தை கடக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் தொடர்ந்து ஆபத்தானது, இதனை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், இன்னும் இந்த தொற்று நோயின் நடுவில் தான் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க உலக சுகாதார அமைப்பு. இதுக்கு முன்னாடி WHO இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, கொரோனாவுக்கு நோயின் புதிய வேரியண்டுகள் நிறைய உருவாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. சோ மக்கள் என்னதான் பிரிகாஷன்ஸோட இருந்தாலும் இன்னும் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் மக்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ எச்சரிக்கையா சேஃபா இருந்துக்கோங்க. ஒமிக்ரான் லேசான வேரியன்ட் கிடையாது, இதனாலையும் இறப்புகள் ஏற்படும், இறப்புகள் நடந்திருக்கு, 500,000 பேர் இறந்திருக்காங்க. சோ விழிப்புடன் இருங்கள், எச்சரிக்கையுடன் இருங்கள்.